விஜய் சேதுபதி போல மலிவு விலையில் மதுக்கடை திறந்தவர்கள் தமிழ் சினிமாவில யாரும் இருக்க போவதில்ல. இவர் வந்தா தேட்டரே மது குடித்த மந்தி போலாகி விடுகிறது என்பதை அறிந்த இயக்குநர்கள் சார் ஒரு காட்சியில மட்டும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தரணும் என்று அன்பு தொல்லை கொடுக்கிறாங்க. சிலருக்கு சம்பளத்தை வாங்கி கொண்டும் சிலருக்கு போனால் போதும் என்று நடித்து கொடுப்பது விஜய் சேதுபதியின் விசேஷங்களில் ஒன்று. அப்படிதான் இமைக்கா நொடிகள் படத்துல அதர்வா நயன்தாராவுடன் சில காட்சிகள் நடிக்க சம்மதித்து விட்டார் விஜய் சேதுபதி. அதுல 400 ரவுடி தான் படத்திற்கு பிறகு இவரும் நயன்தாரா ஒரு படத்துல இருந்தா அதை வச்சே கல்லாகாட்டலாம் என்பதுதான் தயாரிப்பாளர்களின் தந்திரமாகவும் இருக்கு. அதனாலதான் மக்கள் செல்வனுக்கு வழிய வழிய அழைப்பு வைத்தார்கள். படத்தின் இயக்குனர் அஜய் ஞானமுத்துவுக்காக ஒப்புக்கொண்டார் அவர். ஆனாலும் ஒரு கண்டிஷன் வச்சாராம், எனக்கும் நயன்தாராக்கும் சேர்ந்தாப்புல ஒரு பாட்டு வேணும், முடியுமா அப்படின்னு. பெருமாளே இறங்கி வந்து லட்டு கேட்டா பேசாமலா இருக்கும் சமூகம். உடனடியாக ஒரு டூயட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம், விஜய் சேதுபதி உள்ள வந்ததும் அதர்வாவின் அந்தஸ்து அதால பாதாளத்துக்கு போயிருக்கும். எப்படியோ தேவன் வந்துட்டா ஐஸ்கிரீமுக்கே ஸ்வெட்டர் போடுற ஊராச்சே குடம்பாகும்.